சத்குருவே சரணம். இத்தனை நாள் நீ செஞ்ச புண்ணியம் எதுவுமே வீண் போகல சாமி. நீ செஞ்ச எல்லா புண்ணியத்துக்கும் உனக்கு தேவையானதை நீ எங்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. உன்னோட ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் சாமி. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருக்கேன். உன்னோட மனசில் நீ நினைச்சது எல்லாத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். உன்னோட மனசை காயப்படுத்தினவங்களுக்கு காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் சாமி. உன்னை வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி சிரிச்சுக்கிட்டே இரு, நான் அவங்களுக்கு பதில் கொடுப்பேன். கொண்டு போகிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை ஏன் சாமி? அதனால் கொடுத்துட்டு போவோம் உண்மையான அன்பை மட்டும். அன்பை நினச்சி கூட பார்க்க நேரம் இல்லாதவங்கள தான் நம்ம துரத்தி துரத்தி நேசிக்கிறோம் ஏன் சாமி? உன்னோட நீண்ட நாள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற போகுது. இது உன்னோட சத்குரு அப்பாவோட சத்திய வாக்கு என்ன நம்பு. என்னோட காலில் நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போகல சாமி. நம்பிக்கை ஒன்று தான் துயரங்களை தீர்க்கும் மருந்தான் இப்போ இருக்குது ஏன் சாமி? முதலெல்லாம் உனக்கு நம்பிக்கை தைரியம் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் இப்போல்லாம் உனக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன் சாமி? மனம் தளராத சாமி, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை சாமி. கூடிய சீக்கிரமே அது உன்னை வந்து சேர்ந்துடும். நீ கவலையே படாத, உன்னோட வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்க போகுது. விஷமும் வேஷமும் ஒன்று தான் ஏன் சாமி? விஷம் உயிரை கொள்ளும், வேஷம் மனசை கொள்ளும், சரிதானே? இப்போ உன்னை விட்டு விலகி போன எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை. நீ இழந்ததை விட சிறப்பாக நான் ஒன்று உனக்கு தரப்போகிறேன். நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு நினை சாமி. அடுத்தவங்களை நோகடிச்சு வாழணும்னு ஒரு நாளும் நினைக்காத. பொறுமை ஒருபோதும் தோற்று போகாது சாமி. அதே மாதிரி பொறாமை ஒரு நாளும் ஜெயிச்சதும் கிடையாது. நீ எதிர்பார்த்த உடனே எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கைனா உனக்கு என்னன்னே தெரியாமல் போயிடும் சாமி. காலம் கடந்து போனாலும் உனக்காக படைக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துடும். நீ கவலையே படாத, இதுக்கெல்லாம் நீ கலங்கவே கூடாது சாமி. ஆனால் இப்போலாம் நீ அதிகமாக கவலைப்படுற, உன்னோட மனசை போட்டு நீயே குழப்பிக்கிற ஏன் சாமி? உன்னோட நிலையை தலைகீழ மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் சாமி. உன்னை நான் கலங்க வைக்கிறது வாழ்க்கையில் என்னோட பாடத்தை நீ புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். படித்தவன் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அதை எவனாலும் தடுக்கவே முடியாது, இதை நீ புரிஞ்சுக்கோ. நம்ம எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருப்போம் ஏன் சாமி? ஆனால் நமக்கு இப்போ இருக்க கஷ்டத்துக்கு நமக்கு உதவி செய்ய யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க ஏன் சாமி? அதை நினைச்சும் நீ கவலைப்பட்டுருக்க. நீ எப்பவும் எனக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படாத. உனக்காக உன்னோட சத்குரு அப்பா எப்பவும் துணையாக இருக்க, உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். என்ன உதவியாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. மனசர நீ கேட்கும் போது கண்டிப்பாக உதவி செய்ய நான் முன்னாடி வருவேன். எந்த ரூபத்திலையாவது உனக்கு வந்து உதவி செய்வேன், நீ கவலையே படாத சாமி. உன்னோட பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லி அலம்போது புலம்பும் போது உன்னோட மனசு தெளிவாகிற மாதிரி சந்தோஷமான விஷயத்த நான் நடத்தி காட்டுவேன். அதனால் நீ எதுக்குமே கவலைப்படாத. உன்னோட எதிர்காலத்தை பற்றி நீ எப்பவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் சாமி. நீ கவலையே படாத, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் சாமி.